நம் விருந்தினர் பகுதியில் தினமும் பல்வேறு துறைகளை சார்ந்த சாதனையாளர்களை பார்த்து அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு இளம் சாதனையாளர் தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் பரத் சுப்பிரமணியம். இவர் வந்து ஒரு செஸ் விளையாட்டு வீரர். மிக கம்மியான வயசில், கிட்டத்தட்ட 14 வயசில் இந்தியாவின் 73வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் ஜெயித்தவர். ஸோ இவரை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க. போதிய நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நம் விருந்தினரை யாரை சந்திக்க போகிறோம்னா, ஒரு செஸ் விளையாட்டு வீரரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். பொதுவாக விளையாட்டில் இருக்கவங்க வீரராக இருந்தாலும் சரி, வீராங்கனையாக இருந்தாலும் சரி, அந்த விளையாட்டில் வந்து ஒரு உயரிய சாதனையை வந்து படைக்கணும்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு கிரிக்கெட் ஃபுட்பாலில் இருக்கவங்க வந்து உலகக்கோப்பையில் விளையாடி கோப்பையை விளையணும்னு நினைப்பாங்க. மற்ற விளையாட்டில் இருக்கவங்க வந்து ஒலிம்பிக் பதக்கம் வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்காங்க. செஸ்ஸின் முன்னாடி செஸ் லெஜெண்ட் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் கிராண்ட் மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் நிறைய உலக சாதனை வந்து படித்தார். கடந்த சில வருஷமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்காங்க. இப்போது சமீபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த பரத் சுப்பிரமணியம் அவர்கள் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்கார். அவரை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இந்த குறைஞ்ச வயசில் வந்து நீங்கள் செஸ்ஸில் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து சாதாரண விஷயமே இல்லை. அது வந்து ஒரே ஒரு மேட்ச்லேயோ ஒரே ஒரு டோர்னமெண்ட்லேயோ கிடைக்கிறதில்ல. அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல. நாம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நாம், செகண்ட் நாம், தேர்ட் நாம் அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் எவ்வளோ நாள் எவ்வளோ மாதம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிங்க இருக்காங்க? ஆமாம், இதுக்காக நல்லா இல்லை, சும்மா ஜென்ரலாக கேம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு விளையாடுனா ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறது டைட்டில்ஸ் அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மேலே மேலே போகலாம் அப்படின்னு கோச் சொல்லுவாங்க. ஓகே பரத், இப்போ நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டராக வந்துட்டீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கிராண்ட் மாஸ்டர்ன்ற டைட்டில் வாங்கினோடனே இங்கே இந்தியா வந்தோடனே எப்படி இருந்தது உங்களுக்கு? யாரெல்லாம் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க? அந்த விஷஸ்லாம் கேட்கும்போது அதை வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்தியாவுக்கு வந்தோம். இப்போ பேண்டமிக்னால யாராலும் ரிசீவ் பண்ண முடியல. ஸோ அது ஆனால் வந்து வர்ச்சுவலாக வாட்ஸ்அப் அப்புறம் ஸ்கைப் அந்த மாதிரி இதிலலாம் எக்கச்சக்க பேர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிராண்ட் மாஸ்டர்ன்ற பட்டம் உங்களுக்கு எந்த நாட்டில், இப்போ வந்து நீங்கள் எந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, எப்போ வந்து உங்களுக்கு அது வந்து கொடுத்தாங்க? இட்டாலிக்கு போயிட்டு வந்தேன். இட்டாலியில் ஜான்வரி 9th வந்து கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வந்துச்சு. ஸோ இப்போ ஃபிடே காங்கிரஸ்ன்னு நடத்துவாங்க. ஸோ அதுக்கு அஃபிஷியலாக அவார்ட் பண்ணுவாங்க டைட்டில். ஓகே பரத், இப்போ வந்து கிராண்ட் மாஸ்டர் நீங்கள் வந்து டைட்டில் வாங்கியிருக்கீங்க. ஒரு யங் ஏஜ்லேயே நீங்கள் அந்த பட்டம் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கிராண்ட் மாஸ்டர் வருவோம்னு நினச்சி பார்த்தீங்களா முன்னாடி? ஆ, கண்டிப்பாக நினச்சி பார்த்துருக்கேன். பட் அதை நோக்கியே ஒர்க் பண்ணல. பட் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு ஒரு பிகர் எய்மோட ஒர்க் பண்ண. ஸோ கிராண்ட் மாஸ்டர் ஆனதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ செஸ்ஸு வந்து எந்த வயசுலேருந்து விளையாட ஆரம்பிச்சிங்க? இப்போ செஸ்ஸு மேலே மட்டும் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? நீங்கள் வந்து செஸ்ஸை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? செஸ்ஸு 5.5 வயசுலேருந்து விளையாட ஆரம்பித்தேன். செஸ்ஸில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா எனக்கே தெரியல. ஆக்சுவலி எங்கள் அப்பா செஸ் பிளேயரு, 1990s அந்த காலத்தில் விளையாடிட்டு இருப்பார். ஸோ சும்மா எங்கள் அண்ணனுக்கு வந்து செஸ் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணனை பார்த்துட்டு எனக்கும் என்ன ஏதோ நவுத்துறானே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் அப்பாட்ட கேட்டேன், இது என்னதுப்பா நானும் கற்றுக்கிறேன்பா அப்படின்னு. ஸோ அது அப்போ தான் செஸ் ஆட ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு மற்ற ஸ்போர்ட்ஸும் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கிரிக்கெட், ஷட்டில், பேட்மிண்டன். ஸோ அந்த மாதிரி டிடி, பட் சும்மா விளையாடுறதான், நாட் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது யாரும் உங்களை வந்து சொல்லலை, நீங்களே வந்து உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்து கற்றுக்கிட்டு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை காட்டினீங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து உங்கள் அப்பாவும் ஒரு செஸ் பிளேயர், உங்கள் பிரதரும் ஒரு செஸ் பிளேயராக இருந்திருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் செஸ் பிளேயராக இருக்கும்போது உங்களுக்கு ஆரம்பத்தில், அது நீங்கள் சொன்னீங்க இப்போ 5.5 வயசில் விளையாட ஆரம்பிச்சிங்க, அந்த டைம்லேருந்து இவங்களாம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க? என்ன மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அவங்ககிட்ட? என் முதல் கோச் வந்து அப்பா தான். அப்பா தான் முதல்ல ரூல்ஸ்லாம் கற்றுக் கொடுத்தாரு. நைட் எப்படி நவுத்தணும், பிஷப் எப்படி நவுத்தணும், குயின் எப்படி நவுத்தணும் அப்படின்னு. ப்ளஸ் வந்து எங்கள் அண்ணன் வந்து எனக்கு முன்னாடியே செஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஹி வாஸ் அட்வான்ஸ்டு. ஸோ அந்த டோர்னமெண்ட்டுக்கெலாம் எங்கள் அம்மா, அண்ணன், நான் மூணு பேர், அப்பா வந்து ஒர்க் பண்ண போயிடுவார். ஸோ நாங்கள் மூணு பேரும் இதுக்கு சேர்ந்து போவோம் டோர்னமெண்ட்டுக்கு. ஸோ அவன் வந்து எங்கேயும் பார்ப்பான், நான் வந்து அவங்கேயும் போய் பார்ப்பேன். ரவுண்ட் முடித்தோடனே ரூமுக்கு வந்துட்டு ஏன்டா நீ இது விளையாடல, இது விளையாடே இருக்கலாமே அப்படின்னு இன்சைட்ஸ்லாம் கொடுப்போம்.
சரி ஓகே. இப்போ வந்து சிலர் வந்து செஸ் வந்து பொழுதுபோக்குக்காக ஆடுவாங்க, ஜஸ்ட் ஒரு ஹாபி மாதிரி. ஒரு சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக போகணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக போகணுன்னு எப்போ நினச்சி உங்களோட டேலண்ட்டை வந்து யார் ஐடென்டிஃபை பண்ணுறது? எனக்கு படிப்பு வந்து அவ்வளோ ப்ரெஷர் இல்லாத போது நான் சும்மா செஸ் விளையாடிக்கிட்டே இருந்தேன். அதாவது சும்மா அப்போ ஐடென்டிஃபை பண்ண யார் உங்கள் அப்பா தான் வந்து உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணா, இல்லை வேறு யாராச்சும் சொன்னாங்களா அந்த மாதிரி? அப்பா தான் சும்மா வந்து விளையாடட்டும், நானும் செஸ் பிளேயர் தான் சரி, பையனும் விளையாட்டும் அப்படின்னு நினச்சி. அப்புறம் ரமேஷ் சார் அப்படின்னு, ரமேஷ் சார் கிட்ட நான் 1-3 இருக்கும்போது போனேன். ரமேஷ் சார் கிட்ட தான் வந்து, ரமேஷ் சார் தான் வந்து இவனை அங்கே கூட்டிகிட்டு போங்க, எங்கள் கூட்டிகிட்டு போங்க, நல்லா ஆடுறான் பையன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே. இப்போ வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா முதல் கோச் உங்கள் அப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அடுத்தது வந்து கோச்சாக இருந்தவர் ரமேஷ் சார் நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஏஎல் காசி அப்படின்னு ஒருத்தர் எடுத்திருந்தார். அவர் வந்து, அவர் கூட வந்து நாங்கள் வந்து ஒரு 1 இயர் இருந்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ரமேஷ் சார் கிட்டே போயிட்டோம். ஸோ ரமேஷ் சார் கூட ஒரு 6.5 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தோம். சரி பரத், இப்போ யார் உங்களுக்கு கோச் பண்ணிட்டுருக்கா, யார்கிட்ட நீங்கள் கற்றுட்ருக்கீங்க? இப்போ வந்து கிராண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர் அப்படின்னு ஒருத்தரோட அவர் கோச் பண்ணுறார். ஓகே. இதுமாரி நல்ல பெரிய கோச்சஸ் கிட்டலாம் நீங்கள் கற்றுக்கும் போது என்ன மாதிரியான நுணுக்கங்கள்லாம் நீங்கள், அதாவது வந்து ஒரு கேம்னால் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் நிறைய கற்றுக்குறீங்க கோச்சஸ் கிட்ட? நிறைய கற்றுக்கலாம். அதாவது யூனிவர்சலாக அவங்க சொல்லுவாங்க. அதாவது வந்து செஸ்ஸில் வந்து ஓப்பனிங், மிடில் கேம், என் கேம்னு மூணு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அவங்க சொல்லி தருவாங்க. அது வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் யூனிவர்சலாக இருக்கணும் செஸ் பிளேயர்னா. ஸோ அது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, சூப்பரான பாயிண்ட் சொன்னீங்க. பரத், நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? 9th standard PSBB கேக்கணும். கண்டிப்பாக வந்து ஸ்கூலோட சப்போர்ட் இருந்தே அவனை ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு, ஏன்னா வந்து செஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய டோர்னமெண்ட் போகணும், அப்போ வந்து ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் பர்மிஷன் கிடைக்கணும். ஸோ உங்கள் ஸ்கூலோட சப்போர்ட், உங்கள் டீச்சர்ஸ் பிரின்ஸிபல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க? ஸ்கூல் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு, டீச்சர்ஸ் அண்ட் பிரின்ஸிபல் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சரி, எப்படி மேனேஜ் பண்ணி, படிப்பு ஒரு பக்கம், அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸ், செஸ், இது ரெண்டு எப்படி மேனேஜ் பண்ணி? அது வந்து சில எக்ஸாம்ஸ் ஃபுல் எக்ஸாம் டேர்ம் மிஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து கடைசி டேர்மில் வந்து எல்லாத்தையும், எல்லா எக்ஸாமும் எழுதி இது பண்ணிவிடுவேன். சரி ஓகே. இப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூல் சப்போர்ட் இருந்த மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து தன்னுடைய நாட்டுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாருனா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா அம்மா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உதவியாக இருக்காங்க? என் அப்பா அப்பா அம்மா வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க. அது டோர்னமெண்ட்டுக்கு எங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அண்ணனும் வந்துட்டு இருந்தால், எங்கள் அண்ணன் அப்புறம் படிக்க போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் எங்கள் அம்மாவும் டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டுருப்போம். அப்புறம் எங்கள் அப்பா வீட்டில் உட்காந்துட்டு டெய்லி கேம்ஸ்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு, ஏன் அப்படி விளாண்டே, எப்படி விளாண்டே அப்படின்னு சொல்லி, ஏதாவது கஷ்டமான மொமெண்ட்ஸ் வரும்போது மோட்டிவேட் பண்ணுவாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு செஸ் பிளேயராக இருக்கட்டும் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கான்சன்ட்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது தனிப்பட்ட பயிற்சிகள் எதாவது போகிறீங்களா, யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்களா? தனிப்பட்ட பயிற்சிகள் நல்லா சும்மா காலையில் எழுந்து சும்மா வாக்கிங் அந்த மாதிரி இருப்போம். அப்போ வந்து சும்மா காலைல வாக்கிங் போனீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஸோ வாக்கிங் போகும், பட் தனிப்பட்டதாக எதுவும் இல்லை. சரி ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செஸ் வந்து ஒரு மைண்ட் கேம், நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா நம்மளோட மூளைக்கு வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சுடுக்கோ, கிராஸ்வேர்டு, பசிலு, கியூப்லாம் விளையாடுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் விளையாடுவீங்களா? இல்லை, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியும். ஏன்னா இது ஏன் விளையாடுறாங்கன்னா, தன்னுடைய மூளையை வந்து எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கும் ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கும் நிறைய பேர் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலன்னு சொல்ல, பட் இது இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்டத்திறன் டெக்னிக் மூலமாக நிறைய சாதிச்சிருக்கீங்க. சரி, முதல்ல போன டோர்னமெண்ட் ஞாபகம் இருக்கா தமிழ்நாட்டுக்கு, அதே மாதிரி இல்லை இந்தியாவுக்கு, எப்போ நீங்கள், ஏன்னா 5.5 வயசில் ஆட ஆரம்பிச்சிங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் எந்த வருஷத்தில் எந்த ஏஜில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணீங்க, இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணீங்க? 5.5 வயசில் ஆட ஆரம்பிக்கல, 5.5 வயசில் கற்றுக்கிட்டேன் செஸ். சரி, டோர்னமெண்ட் ஏதோ 6 இயர்ஸ் கழித்து தான் விளையாண்டேன். அதாவது 6 வயசு ஆனதுக்கப்புறம் தான் விளையாண்டேன். ஸோ ஃபஸ்ட்டு விளையாண்ட டோர்னமெண்ட் வந்து ஒரு ஸ்கூல் டோர்னமெண்ட், டேட்டா டோர்னமெண்ட் கிடையாது. அதில் என்ன நடந்துச்சுன்னு மறந்து போயிடுச்சு. அப்புறம் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு விளையாடினது வந்து ஏசியன் யூத் 100 சாம்பியன்ஷிப், அது வந்து டைட்டில் அடித்தேன். அப்புறம் செகண்ட் வந்து வேர்ல்டு யூத் சாம்பியன்ஷிப். சரி, இது மாதிரிலாம் போகிறீங்களே வேறு ஊருக்கு, இப்போ இந்தியாவில் வேறு ஊருக்கு போகிறீங்க, வேறு கண்ட்ரீஸ்க்கெலாம் போகிறீங்க, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வெதர், கிளைமேட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதேமாதிரி சாப்பாடு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், கம்யூனிகேஷன், இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து கோப்பப் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க?
அங்கே மோஸ்ட் ஆஃப் த யூரோப் கண்ட்ரீஸில் வந்து வெதர் ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ கோட்டு வச்சுருப்போம், கோட்டு குளிர் தாங்குற மாதிரி ட்ரெஸ் வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் வந்து சில பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க, ஆனால் ரொம்ப சில பேர் தான் இங்கிலீஷ் பேசுவாங்க. அதுக்கு அவங்க புரியாதவங்களுக்கு வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு இது பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, உங்களோட யார் ட்ராவல் பண்ணோம்? இப்போ நீங்கள் மட்டும் தனியாக போவீங்களா, உங்கள் கோச்சா, இல்லை உங்கள் வீட்டில் யார் வருவாங்க கூட? அம்மா தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வருவாங்க, சில டைம்ஸ் ரொம்ப சில டைம்ஸ் வந்து கோச் வருவாங்க கூட. ஓகே சரி ஓகே. இப்போ வந்து இந்த அப்ராட் டோர்னமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் இந்த அண்டர் 7, அண்டர் 9, ஏஷியன் யூத்து வேர்ல்டு யூத்து சாம்பியன்ஷிப்லாம் இருக்குல்ல, அதில் கலந்துக்கிட்ட அனுபவத்தை பற்றி சொல்ல முடியும், அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? இப்போ நீங்கள் கிராண்ட் மாஸ்டராக வந்திருக்கீங்க, கண்டிப்பாக அங்கே விளையாடுனதுல உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு? ஏஷியன் தான் ஃபஸ்ட்டு நான் அப்ராட் போன ட்ரிப்பு, அது சவுத் கொரியாவில் நடந்துச்சு. ஸோ சவுத் கொரியா அந்த டோர்னமெண்ட் நான் வந்து டைட்டில் அடிச்சிட்டேன் அந்த டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் வேர்ல்டுக்கு என்ட்ரி கிடச்சிது வேர்ல்டு யூத்துக்கு, அது அந்த டோர்னமெண்ட்டும் திருப்பி டைட்டில் அடித்தேன். ஸோ நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிது, மெடல் கொடுத்தாங்க கோல்டு மெடல். அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்லேருந்து விளையாடும் போது ப்ரெஸ்லாம் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க, அது ஒரு தனி ஃபீலிங்காக இருந்துச்சு. இப்போ ஒரு சில நம்ம அந்த ஃபுட்டு பற்றி கேட்டிருந்தேன், இப்போ வீட்டில் வந்து அம்மா நமக்கு கொடுப்பாங்க நம்ம சாப்பிடுவோம், இப்போ வேறு ஊருக்கு வேறு நாட்டுக்கெலாம் போகும்போது அது மாதிரி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதாவது ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், அது அது மாதிரி ஏதாவது பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் எதுவும் எதாவது இருக்கா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளியில் சாப்பிட மாட்டோம், ஏன்னா நாங்கள் வெஜ்ஜு. ஸோ அங்கே எல்லாம் ஃபுல்லாக நான்வெஜ் தான், ஆல்மோஸ்ட்டு வெஜ்ஜுன்னா வெறும் ப்ரெட்டு ஜாம் அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அம்மா வந்து வீட்டில் சமைப்பாங்க, மிக்ஸு அரிசி அதெல்லாம் அம்மா எடுத்துன்னு வந்து வீட்டுனா ரூமில் சமைச்சு கொடுத்துருவாங்க, வெளியில் அவ்வளோவா சாப்பிட்டதில்லை. சரி ஓகே, நீங்கள் விளையாடுனதுலேயே அதாவது நீங்கள் இன்டர்நேஷ்னலே விளையாடிருக்கீங்க, இங்கே ஸ்டேட்டு நேஷ்னல் லெவல், ஏதாவது ஒரு பிளேயர் ரொம்ப டஃப்பான பிளேயரு இவரை நான் பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி அந்த மாதிரி. இப்போ சொல்லிக்கிட்டே போகலான்னு சொல்லி, ஏன்னா இப்போது நம்ம செஸ்ஸில் விளையாடும் போது செஸ் மேட்சஸ்லாம் பார்க்கும்போது விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வந்து விளையாடும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கால்சன் அந்த ஒரு ரைவல் இருக்கும், அந்தமாதிரி உங்களுக்குன்னு யாராச்சும் இருக்காங்களா? அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு கண்ட்ரி பிளேயர் தொடர்ந்து நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை டஃப்னா தொடர்ந்து மீட் பண்ணதில்லை அவ்வளோவா, ஒரு வாட்டி ஆடுவேன் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும். சரி, இப்போ இந்தியாவில் நிறைய கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்காங்க, நீங்கள் வந்து 73வது கிராண்ட் மாஸ்டர், ஸோ இந்த ஹானர் உங்களுக்கு எவ்வளோ பெருமையை கொடுக்குது? ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனந்த் சாரும் கங்கராஜுலேட் பண்ணார், ஸோ ரொம்ப மோட்டிவேஷன் எல்லாம் என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஓகே, ஆனந்த் சார் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? மீட் பண்ணியிருக்கேன். அவரோட விளையாடிருக்கீங்களா? விளையாடல, சும்மா மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். ரீசெண்டாக போன டோர்னமெண்ட்டோட கேம்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது ரொம்ப இதுவாக அவரோட சரி தாட்ஸ், அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறாரு அந்த மாதிரி. என்ன மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்? இப்போ நான் வந்து பார்த்தோன்னா செஸ்ஸில் வந்து நிறைய நுணுக்கங்கள் ரொம்ப முக்கியம், டெக்னிக்ஸ், ஒரு கேமை வின் பண்ணுறதுக்கு அந்த டெக்னிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பிளேயர், ஸோ அவர் என்ன மாதிரியான அட்வைஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு? ஆனந்த் சார் வந்து நிறைய கேம் அனலைஸ் பண்ணோம் சேர்ந்து. அப்போது வந்து ஃபிடே வேர்ல்ட் கப்னு ஒரு ஃபிடே வேர்ல்ட் கப்னு ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ அங்கே வந்து கேம்லாம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அவர் ஆனந்த் சார் வந்து என் கேம்லாம் கொஞ்சம் கேம் பார்த்துட்டு என்ன சொல்கிறது நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு, யூஸ்ஃபுல் அட்வைஸ். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து செஸ் பயிற்சி பண்ணுங்க? இப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்டடீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் டோர்னமெண்ட்டுக்கு போகணும், கண்டிப்பாக டோர்னமெண்ட்டுக்கு போகிறதுக்குனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும்ல. ஸோ ப்ரிப்பேர் பண்ணோன்னா வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க? ஒரு நாளைக்கு மேபி 5 to 6 hours. 5 to 6 hours செஸ்லேயே நீங்கள் இருப்பீங்க? ஓகே. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்ததுனால ஃபிசிக்கலாக இப்போ வந்து நம்ம விளையாடுறோம், ஒரு போர்டு வச்சு விளையாடுறோம், ஆனால் இப்போ வந்து என்னென்னா நிறைய பேர் ஆன்லைனில் கூட விளையாடுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் பண்ணுவீங்களா, இல்லை ஆன்லைன்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டெக்னாலஜி விஷயங்களும் தெரிஞ்சுப்பீங்களா? ஆஃப்லைன்னா மோஸ்ட்லி கோச் மீட் பண்ணுறது தான் ஆஃப்லைன், அவர் சொல்லிக் கொடுப்பார், அவர் பொசிஷன்ஸ் காமிப்பார். ஆன்லைன்னா மேபி ஆன்லைன்லேயும் நிறைய லேர்ன் பண்ணலாம், ஆஃப்லைன்லையும் நிறைய லேர்ன் பண்ணலாம். சரி, இப்போ வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ராசி விஷயம் இருக்கும், அதாவது என்னென்னா எனக்கு ராஜா ரொம்ப லக்கு, ராணி ரொம்ப லக் அப்படின்னு வாங்க, இல்லை பிஷப்பு,
இல்லை யானை சிப்பாய் அப்படின்னு உங்களுக்குன்னு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கா செஸ்ஸில்? அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதாவது அந்த கேமு எப்படி போதும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விளையாடுவீங்க. ஏன்னா இப்போ ஒரு சில விளையாடும் போது வந்து பிஷப்பை நல்லா பயன்படுத்துவாங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபேவரட் இருக்கா? அந்த மாதிரி இல்லை. அது வந்து பொசிஷனுக்கு ஏற்றபடி தான் ஒவ்வொரு பீஸும் செயல்படும். சரி, ஓகே ஓகே. நீங்கள் கேன்ஸ் ஃபெஸ்டிவல் கூட போயிருந்தீங்களா? அந்த செஸ் ஃபெஸ்டிவல் எப்போது எங்கே நடந்தது, எந்த ஊர்? அது 2016 ஃப்ரான்ஸில் நடந்தது. ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே போய் ரோம் வால்டி லபாக்கான்னு ஆர்கனைசர், அவர் வந்து நான் அப்போ தான் வந்து வேர்ல்டு அண்ட்ரைட் அடிச்சிருந்தேன். அவர் அப்போது இன்விடேஷன் கொடுத்தாரு. அங்கே நாங்கள் அங்கே போனோம். போயிட்டு அவரே அக்கமடேஷன்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்து சூப்பரான டோர்னமெண்ட் அது. ஆக்சுவலி நாங்கள் கோச்சோடு போனோம். ரமேஷ் சார், பிரக்ஞானந்தா, வைசாலி அக்கா, அப்புறம் என் அண்ணன், ஸோ அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் போயிருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உங்ககிட்ட அடுத்த கேள்வி அதான் கேட்க போகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர் வந்ததில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரக்ஞானந்தா சொல்லலாம், குகேஷ், இனியன் அந்த மாதிரி இருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லேருந்து வைசாலி நல்லா விளையாடிட்டு வராங்க. ஸோ இவங்களோடலாம் நீங்கள் விளையாடிருக்கீங்களா? நான் குகேஷோட விளையாடிருக்கேன், இனியன் அண்ணாவோட விளையாடிருக்கேன். ஆனால் பிரக்கும் வைஷாலி அக்காவோடையும் விளையாடுனது இல்லை. சரி, அவங்களோட விளையாடும் போது எப்படி இருக்கும், உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குமா? அவங்க ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா, அட்வைஸ்லாம் கொடுப்பாங்களா? அங்கே கேம் முடிஞ்சோடனே நாங்கள் யூஸ்வலாக அனலைஸ் பண்ணோம், இப்படி வச்சிருக்கலாம் எப்படி வச்சிருக்கலாம். ஓகே, நீங்கள் விளையாடின டோர்னமெண்ட்லேயே உங்களுக்குன்னு மறக்க முடியாத டோர்னமெண்ட்டுன்னு எதாவது இருக்கும்ல? அதாவது நீங்கள் நிறைய ஊருக்கு போயிருக்கீங்க, நிறைய நாட்டுக்கு போயிருக்கீங்க, இப்போ கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கிட்டீங்க, பட்டு உங்களுக்குன்னு பர்சனலாக வெரி க்ளோஸ் டு யர் ஹார்ட்னு ஏதாவது ஒரு மேட்சோ டோர்னமெண்ட்டோ இருக்குல்ல, அது எதாவது இருக்கா? எனக்கு இருக்கிறதுலேயே பிடிச்ச டோர்னமெண்ட் வந்து ஏரோஃப்ளாட் ஓபன் 2020 ரஷ்யாவில் நடந்தது. அந்த டோர்னமெண்ட்டில் வந்து அதுக்கு முன்னாடி மூணு டோர்னமெண்ட்டு ஒரு மாதிரி சோசோவாக தான் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அந்த டோர்னமெண்ட் வந்து திடீர்னு வந்து ஜிஎம் நான் ஃபஸ்ட்டு ஜிஎம் நான் அடித்தேன் அந்த டோர்னமெண்ட்டில். ஸோ அதான் என் ஃபேவரட். நிறையா 2600 கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் அடித்தேன், அதான் ஃபேவரட் டோர்னமெண்ட். சரி, ஒரு கிராண்ட் மாஸ்டராக வரணும்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். அதில் நிறைய நார்ம்ஸ்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்தால் அதாவது ஒவ்வொரு நாமையும் நம்ம பாஸ் பண்ணி கிராண்ட் மாஸ்டராக வர முடியும்? ஃபஸ்ட்டு நாம் அடித்தா அடுத்த ரெண்டு நாமும் குயிக்காக வந்துடும். ஏன்னா நாம் வந்து எப்படி அடிக்கணும்னு தெரிஞ்சிடும், அதோடய ப்ராசஸில் போயிடுவோம். எனக்கு அப்படி தான் ஆச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாம் வந்து நான் ஏரோஃப்ளாட் அடித்தேன், பட் பேண்டமிக்னால 1.5 வருஷம் அப்படியே போயிடுச்சு. சரி. ஸோ அப்புறம் வந்து ரெண்டாவது நாம் வந்து செப்டம்பர் 2021 அடித்தேன். அப்புறம் மூணாவது நாம் வந்து ஜனவரி 2022 அடித்தேன். ஓகே. ஸோ ஓகே, இப்போ அது மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து மூணு நாமில் ஏதாவது ஒரு நாம் யாராச்சும் வந்து அதில் வந்து கிளியர் பண்ணலன்னா அட்டம்ப்ட்னு ஏதாவது இருக்கா? இத்தனை வாட்டி தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அதாவது இத்தனை வாட்டி அட்டம்ப்டில் நம்ம கிளியர் பண்ணால் நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஆகலாம், இத்தனை ஏஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை, எவ்வளோ அட்டம்ப்ட் வேணாலும் பண்ணலாம், கிளியர் பண்ணலாம், ஏஜ் ஃபேக்டரும் இல்லை. சரி, ஓகே. இப்போது நான் லக் ஃபேக்டர் பற்றி உங்ககிட்ட கேட்டேன், மறுபடியும் அதே ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். பிளாக்கு ஒயிட் இருக்குது, உங்களுக்கு ஃபேவரெட் எது? எனக்கு பர்சனலாக ஃபேவரட் கலர் இல்லை, பட் பிளாக் எனக்கு பிடிக்கும். பிளாக். இப்போ நீங்கள் இல்லை, இருந்தாலும் நான் கேட்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் விளையாண்ட மேட்சஸ்லேயே நிறைய வந்து மேட்ச் வந்து ஒரு சில ஒயிட்டோ பிளாக்கோ நீங்கள் வின் பண்ணிக்கலாம், அதனால் கேட்குறேன். எது நீங்கள் அதை தான் ஞாபகம் இருக்கா, ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஒயிட்லேயும் வச்சுருக்கேன், பிளாக்லேயும் வச்சுருக்கேன். சொன்னோம். ஸோ அதனால் உங்களுக்கு பர்சனல் வந்து பிடிச்ச கலர் வந்து பிளாக்ன்ட்டிங்க. ஓகே. சரி, பேண்டமிக் பற்றி பேசும்போது இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் இப்போ வந்து எல்லாம் வந்து ஆன்லைனில் தான் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க. இது வந்து உங்களுடைய இந்த பேண்டமிக் டைமில் 2019 இப்போ வரைக்கும் இந்த கோவிட் பேண்டமிக் டைமில் என்ன மாதிரி இடத்துக்கெலாம் போயிருக்கீங்க, டோர்னமெண்ட் விளையாடிருக்கீங்க, ஆன்லைனில் விளையாடிருக்கீங்களா, இல்லை கண்ட்ரீஸ் போய் விளையாடிருக்கீங்களா? பேண்டமிக் அப்போ எங்கேயும் போகல. பேண்டமிக் அப்புறம் அப்போ எல்லாம் ஆன்லைன் தான். மார்ச் ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்து நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஃபுல் லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் வந்து அதுக்கப்புறம் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வீசாலாம் கிடச்சி ஜூன் 2021 தான் நாங்கள் அடுத்த டோர்னமெண்டே விளாட்னோம். இந்த 1.5 வருஷம் கேப்பில் வந்து ஃபுல்லாக ஆன்லைன் டோர்னமெண்ட்ஸ் தான், சும்மா அப்போவும் பிளிட்ஸ் டோர்னமெண்ட் தான் நடக்கும். ஸோ டெய்லி எக்கச்சக்க டோர்னமெண்ட் விளாடுவேன் நான். ஓகே, நீங்கள் 9th படிக்கிறீங்கன்னு சொன்னீங்களே, ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன இப்போ 9th நீங்கள் படிக்கிறீங்க, சொல்ல முடியுமா? ஃபேவரட் சப்ஜெக்ட்னா ஹிஸ்ட்ரி. ஸோ பொதுவாக வந்து செஸ் பிளேயர் வந்து மேக்ஸு இல்லை சயின்ஸு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போம், பட் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறீங்களே, ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? அது மேபி ஹிஸ்ட்ரியில் நிறைய கதை எழுதலாம். கதை எழுதலாம்,
அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இன்னொரு ஒரு பர்சனலான ஒரு கேள்வி, இப்போ செஸ் பிளேஸ் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்களே, இப்போ நீங்களும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? எனக்கே தெரியல, நோ ஐடியா. நோ ஐடியா. ஓகே, வேறு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன? இப்போ செஸ்ஸு நம்ம வந்து ஸ்கூலை பற்றி பேசியாச்சு, வேறு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இருக்கு? வேறு பிடிச்ச விஷயம்னா ரோட்டில் சைக்கிள் ஓட்ட பிடிக்கும். சரி, ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் இந்த மாதிரி. விளையாடுறது வெளியே போகிறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்கா? ஏன்னா இப்போ நீங்கள் 6 மணி நேரம் செஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்கணும், படிக்கணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஸோ அந்தமாதிரி நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை என்ன சொல்லுவாங்க? ஏன்னா இப்போ நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் வாங்கிட்டீங்க, செஸ்ஸில் வந்து ப்ரொஃபஷனலாக போயிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன உங்களுக்கு சொல்லுவாங்க? அவங்க கங்கராச்சுலேஷன் சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. சைக்கிள் சும்மா 6 ஹவர் செஸ்னால் நிறையா டைம் இருக்கும் ஆக்சுவலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 8 மணி நேரம் தூங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 8 மணி நேரம் தூங்குறேன்னா ஒரு 16 ஹவர்ஸ், ஸோ 10 ஹவர்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தா கூட சும்மா அப்போ சைக்கிள் ஓட்டுறது சுற்றுறது அந்த மாதிரி. சரி, ஓகே. பட் ஆனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு கிரிட்டிக் இருப்பார். நம்ம ஒரு 5-6 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோன்னா அதில் யாராவது ஒருத்தர் வந்து நீ இந்த மாதிரி பண்ணுற இது சரியில்லை, இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அட்வைஸ்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க, பட் கிரிட்டிக்கலாக பண்ண மாட்டாங்க, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் செஸ் தெரியாது. பேசிக்கலி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதேமாதிரி இப்போ வீட்டில் அப்பா அம்மா நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க, படிப்புலேருந்து விளையாட்டில் நீங்கள் எப்படி போகணுன்னு. முக்காவாசி நேரம் வந்து நம்ம வந்து ஸ்கூலில் தான் இருக்கும் ஒரு நாளில். ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ டீச்சர் யாராவது ஒரு டீச்சர் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்கல்ல, அந்தமாதிரி ஏதாவது டீச்சர் இருக்காங்களா? படிப்புலேயும் சரி விளையாட்டுலையும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி யாராக இருக்காங்க டீச்சர்? ஸ்கூலில் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ராஜலக்ஷ்மி மேம்னு ஒருத்தங்க இருக்காங்க, வந்து ஹெட்மிஸ்ட்ரஸ். ஓகே, ஹெட்மிஸ்ட்ரஸ் அவங்க வந்து ப்ரைமரி ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ். ஸோ அவங்க வந்து லீவ்லாம் கேட்டு போகும்போது நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒன்று வேணால் நீங்கள் பையனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் நிறைய டீச்சர்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ சரி, ஓகே. இப்போ இந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டன்றது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாருக்கும் அது கிடச்சிடாத விளையாடுறவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டேலண்ட்டு, கேமு, டெக்னிக்கு, அதுக்கான டெடிக்கேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இது மூலமாக அடுத்து உங்களோட கோல் என்ன, எய்ம் என்ன? அடுத்து கோல் எய்ம் வந்து ஃப்யூச்சர், மோஸ்ட் ஃபியூச்சர் கோல் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறது. ஷார்ட் டேர்ம் கோல்னு எதுவும் இல்லை. சரி, ஓகே. இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்த சின்ன வயசில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டராக வந்திருக்கீங்க, இன்னும் நிறைய போட்டிகளை கலந்துக்கிட்டு நிறைய பதக்கங்களை வாங்கணும், நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பெருமையை சேர்க்கணும்னு பொதிகை நேயர்கள் சார்பாக, பொதிகை சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது.